கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்ள தினமும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், அனுதினமும் நம்மை நடத்துகிற தேவன், மரணம் பரியந்தும் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை கொடுக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு நாளிலே பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார்களோ அல்லவோ, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவரே அரணான கோட்டையாக இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எந்த சத்ருவின் கிரியைகளோ, நாச மோசங்களோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ நம்மை தொடாதபடிக்கு அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் விழுந்து போகாதபடிக்கு அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். தீமைகள் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது, மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் நம்மை உருவாக்கிய தெய்வம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலாம். அவருடைய சமூகத்திலே நாம் தஞ்சமாகும் போது, அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். ஹாலேலூயா. சோர்வுகள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற அவருடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையே நம்பி வாழ்கிறோம், அவரையே விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்று, நம்முடைய தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலக மனிதர்கள் நம்மை அறிந்து கொள்ளாமல், நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை தவறாக பேசலாம், ஆனால் நம்மை உருவாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன, நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை உடுத்து வைக்கிறார், நம்மை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளுக்கு தீமைகளை கொடுப்பதில்லை. ஆனால் தீமை செய்கிறவனோ சத்ருவானவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தை அனுதினமும் பாதுகாத்து தீமையின்றி விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். நன்மை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். அவரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரையே நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற, பாதுகாக்கிற, போஷிக்கிற, உடுத்து வைக்கிற கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். அவரையே நம்புவோம். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய தலையை உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஹாலேலூயா. கர்த்தரையே விசுவாசிப்போம். கர்த்தரையே நம்புவோம். அவரையே சார்ந்து வாழ்வோம். அவரையே பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா.
யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா, குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. என் தேவன் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையை எங்களை வழிநடத்தி வருகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை காரியங்களுக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. அவர்கள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் மனம் இறங்கி ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிமா கபாரஷே கேலேதேனே கரதரபலா ரிமா லபாரபாரதனதன ஷாதேனே கேரேதரபலா. அப்பா, உடைய வல்லமையில கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோமே, பிள்ளைகளை பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனைகளே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க கிருபை தாங்கப்பா. என்னென்ன செய்ய வேண்டுமோ ஞானத்தோடு செய்ய கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க செய்யுங்கப்பா. அப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் இணைக்கப்படட்டும். சத்ருவானவன் அந்த குடும்பங்களிலே கிரியை செய்யாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லைன்னு சொல்லி போராடுகிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். உதவி செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. அனுதினமும் வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையிலே எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வாழ, நீதியில் வாழ, உண்மையோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கனி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உமைக்கேற்ற பரிசுத்தத்திலே வாழ, உமக்கேற்ற நீதியில வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை அறிந்த தெய்வம், எங்களை புரிந்து வைத்தவர், எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர், எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய குடும்பங்களையே முழுவதுமாக உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். பாதுகாத்துக் கொள்வீராக. முற்றிலுமாக ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.